நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஐஏஎஸ்க்கு தனி எக்ஸாம், ஐபிஎஸ்க்கு தனி எக்ஸாம், அப்புறம் ஏன்னா பிகாஸ் நிறைய என்கொயரிஸில் நாங்கள் அதை கேட்டிருக்கோம், ஐஆர்எஸ்க்கு தனி எக்ஸாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்புறம் ஒரு டவுட் வரும், அப்போ இந்த எக்ஸாமினேஷன் நான் தமிழில் எழுத முடியுமா அப்படின்னு. வெரி சிம்பிள், 80-20 ரூலு. மெயின் எக்ஸாமை நான் தமிழில் எழுத முடியுமா, இன்டர்வியூவை நான் தமிழில் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியலுங்க. அதாவது ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு மட்டும் மெயின் இன்டர்வியூ தனியாக நடக்கும். ஸோ லாங்குவேஜ்னோடனே நிறைய பேர் ஒரு பேனிக் ஆகிடுறாங்க, இதுக்கு வந்து சிலபஸ் இருக்கா சார், இப்போ நான் தமிழ்னு எடுத்தேன்னா அதுக்கு வந்து நிறையா படிக்கணுமா, மார்க்ஸ் விச் யூ செக்யூர் இந்த லாங்குவேஜ் பேப்பர். ஸோ அந்த மொழி பாடத்தில் நம்ம வாங்கக்கூடிய மார்க்கை கணக்கில் சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ அடுத்த நியூ இயர் நமக்கு ஒரு சந்தோஷமான நியூ இயராக இல்லை சோகமான நியூ இயராங்கிறது அந்த மெயின் ரிசல்ட்டு தான் நிறைய கேண்டிடேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணோம். இன்டர்வியூ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு பேனலுக்கு எதர் யூபிஎஸ்சி சேர்பர்சனோ அல்லது யூபிஎஸ்சி மெம்பரோ அவர் தான் அந்த பேனலுக்கு சேர்பர்சனாக இருப்பார். நான் எத்தனை தடவை இந்த எக்ஸாம் எழுதலாம், எத்தனை வயசு வரைக்கும் எழுதலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அப்ளை பண்ணி ஹால் டிக்கெட் வாங்கிட்டேன், ஆனால் போய் எக்ஸாம் எழுதலை அப்படின்னா இது அட்டெம்ப்ட் கிடையாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சதீஷ் சென், ஃபவுண்டர் டைரக்டர் ஆஃப் சென் ஐஏஎஸ் அகாடமி மதுரை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாம் பற்றி ஒரு கம்ப்ளீட் ஓரியன்டேஷன் பார்க்க போகிறோம். இதில் நிறையா இந்த எக்ஸாமுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, முதல்ல இந்த எக்ஸாமினுடைய ப்ராசஸ்னா என்ன, அதே போல் இப்போ நிறைய பேருக்கு வந்து ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இருக்கும். பட் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து சரி நம்ம இப்போ ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னாலும் நம்ம வந்து எந்த இடத்துல எந்த பொசிஷனுக்கு நம்ம போவோம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா பிகாஸ் நிறைய என்கொயரிஸில் நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து இந்த முதல்ல இந்த எக்ஸாமை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம வந்து ஒரு மினிஸ்ட்ரியினுடைய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம எந்த இடத்துல நம்ம போய் உட்காருவோம் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக தெரியும். இப்போ ஒரு மினிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியா அப்படிங்கிறது ஒரு மக்களாட்சி கொண்ட ஒரு நாடு. இப்போ மக்களாட்சி அப்படின்னா இட்ஸ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறது. டெமோக்ரஸி அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பீப்புள் இன் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். அப்போ இதில் வந்து இங்கே நம்ம ஃபாலோ பண்ணுறது இட்ஸ் நாட் அ டைரக்ட் டெமோக்ரஸி, இங்கே நம்ம ஃபாலோ பண்ணுறது ஒரு இன்டைரக்ட் டெமோக்ரஸி. அப்போ மக்களுக்கான நலத்திட்ட முடிவுகள் அனைத்தும் எடுக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அரசு. அப்போ அரசு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த அரசு அப்படிங்கிறதுல முக்கியமாக நம்ம சொல்கிறது நிர்வாகம், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த எக்ஸிக்யூட்டிவ்லே ரெண்டு விதமாக இருக்குது, ஒன்று பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ், இன்னொன்று பெர்மனெண்ட் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது நன்னதர் தேன் தே ஆர் த ரியல் டெசிஷன் மேக்கர்ஸ், அவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அமைச்சர்கள் தான் உண்மையான பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ். பட் ஆனால் இதில் என்ன அப்படின்னா இவங்க வந்து நிரந்தரமானது கிடையாது. இப்போ இவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் அதிகபட்சம் 5 வருஷம் இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு அசஸ் பண்ணக்கூடிய அந்த பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ், அதான் நம்ம பியூரோக்ரஸி அப்படின்னு நம்ம சொல்கிறது, விச் இஸ் நத்திங் பட் தி கவர்மெண்ட் ஆஃபீஸஸ். இப்போ இந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு மினிஸ்ட்ரி அப்படிங்கிறதுல ஹெட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக இப்போ இதில் பார்க்குறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஒரு சிம்பிளிஃபைடாக பார்க்கணும் அப்படின்னா ஒன்று பொலிட்டிக்கல் ஹெட்னு சொல்லுவோம், இன்னொன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்னு சொல்லுவோம். அப்போ ஒரு மினிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அப்போ அந்த மினிஸ்ட்ரியில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸாக எப்படி பிரிக்கிறாங்க, நார்மலாக ஒரு மினிஸ்ட்ரியினுடைய ஒரு பொலிட்டிக்கல் ஹெட்டாக ஒரு அமைச்சர் இருப்பார். இந்த ஒரு மினிஸ்ட்ரியை எப்படி ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த மினிஸ்ட்ரியில் முதல்ல ஒரு மினிஸ்ட்ரியை பல டிபார்ட்மெண்ட்ஸாக பிரேக் பண்ணுவாங்க, பிரிப்பாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டை பல விங்ஸாக பிரிப்பாங்க, ஒரு விங்கை பல டிவிஷன்ஸாக பிரிப்பாங்க, ஒரு டிவிஷனை பல பிரான்ச்சஸாக பிரிப்பாங்க. இந்த ஒரு பிரான்ச் அப்படிங்கிறது இட் வில் பி 2 or 3 செக்ஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு மினிஸ்ட்ரியினுடைய ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த ஒரு மினிஸ்ட்ரியினுடைய முதல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டாக வரக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டை ஹெட்டாக இருக்கிறவர் தான் செக்ரட்டரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது செயலர் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய விங், அது யார் தலைமை இருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அடிஷ்னல் செக்ரட்டரி அவர் இருப்பார். ஒரு விங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த விங்கை வந்து பல டிவிஷன்ஸாக பிரிப்போம். அந்த ஒரு டிவிஷனுக்கு ஹெட்டாக டெபுட்டி செக்ரட்டரி அல்லது எஸ் டெபுட்டி செக்ரட்டரி இருப்பார்.
அப்புறம் ஒரு டிவிஷன் அப்படிங்கிறது ஒரு பிரான்ச்சஸாக பிரியுது இல்லையா, அந்த பிரான்ச்சுக்கு ஹெட்டாக தான் ஒரு அண்டர் செக்ரட்டரி அப்படிங்கிற அந்த பொசிஷனில் இருப்பாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி ஒருத்தர் ஐஏஎஸ் ஆகிறாரு அப்படின்னா, அப்போ ஒரு என்ட்ரி லெவல் போஸ்ட்டாக எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அண்டர் செக்ரட்டரி அப்படிங்கிறத ரேங்க்குக்கு வரும். ஸோ இப்போ இந்த பப்ளிக் சர்வீசஸ் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த பப்ளிக் சர்வீசஸ் அப்படிங்கிறத நம்ம நிறைய வேர்டிகல்ஸாக பிரிக்கலாம். அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், டெக்னிக்கல் சர்வீஸ், நான் டெக்னிக்கல் சர்வீஸ், இன்னொன்று டிஃபென்ஸ் சர்வீசஸ். இப்போ இதில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது முழுக்க முழுக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸை பற்றி பார்க்குறோம். அதுலேயும் நம்ம குறிப்பிட்டு நம்ம பார்க்குறது வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னா என்ன, இதில் என்னென்ன மாதிரியான ஆஃபீஸஸ் அதாவது என்னென்ன சர்வீசஸ் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்போ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பப்ளிக் இன் ஜென்ரலாக பப்ளிக் சர்வீசஸ் இன் இந்தியாவை நம்ம வந்து மூணு விதமாக பிரிக்கலாம். அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொறுத்து, ஒன்று ஆல் இண்டியா சர்வீஸ், இன்னொன்று சென்ட்ரல் சர்வீசஸ், இன்னொன்று ஸ்டேட் சர்வீசஸ். இப்போ இந்த ஆல் இண்டியா சர்வீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது, அதாவது அகில இந்திய ஆட்சி பணிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறது மொத்தம் மூணு தான். ஒன்று ஐஏஎஸ் அதாவது இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இன்னொன்று ஐபிஎஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இன்னொன்று ஐஎஃப்ஓஎஸ் தட் இஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். இப்போ ஏன் வந்து இது ஆல் இண்டியா சர்வீஸ்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சர்வீசஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட்டை சென்டர் தட் இஸ் தி சர்வீசஸ் ஆர் பீன் ரெக்ரூட்டட் பை த சென்டர் அண்ட் தே ஆர் பீன் அலோகேட்டட் டு த ஸ்டேட் அஸ் வெல் அஸ் இந்த சர்வீசஸ் தே ஆர் பீன் கான்ஸ்டன்ட்லி ரொட்டேட்டட் பிட்வீன் த சென்டர் அண்ட் ஸ்டேட். அப்போ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா சென்டர் ரெக்ரூட் பண்ணி ஸ்டேட்டுக்கு அலோகேட் பண்ணிவிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அவங்க அங்கே ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு டெபுடேஷன் பேசிஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட் திரும்ப அவங்கள அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இந்த சர்வீஸை வந்து நம்ம அதான் சொல்கிறோம், இட் ஆக்ட்ஸ் அஸ் அ லயேசன் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட். ஸோ அதனால தான் இந்த சர்வீசஸ் வந்து ரொம்ப எலைட் சர்வீசஸாக நம்ம கருதுறது. இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சென்ட்ரல் சர்வீசஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த சென்ட்ரல் சர்வீசஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த சர்வீசஸ் இது எல்லாருமே இதை ரெக்ரூட் பண்ணுறது, அகெயின் தே ஆர் பீன் ரெக்ரூட்டட் பை த சென்டர் அண்ட் கெப்ட் வித் த சென்டர் இட் செல்ஃப். இப்போ இதுலேயுமே நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ சென்ட்ரல் சர்வீசஸில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஏ, அப்புறம் குரூப் பி, அப்புறம் குரூப் சி, அப்புறம் குரூப் டி. இதில் கெசர்டட் போஸ்ட்டு அப்படின்னு நம்ம கருதுறது அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெண்டு, தட் இஸ் குரூப் ஏ அஸ் வெல் அஸ் குரூப் பி. இப்போ இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் சென்ட்ரல் சர்வீசஸில் இருக்கக்கூடிய குரூப் ஏ சர்வீசஸ் ப்ளஸ் குரூப் பியில் இருக்கக்கூடிய சில சர்வீசஸை சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கூட சேர்த்து வைப்பாங்க. குரூப் பியில் இருக்கக்கூடிய அதர் சர்வீசஸ்க்கும் குரூப் சி சர்வீசஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட்டை யார் நடத்துவா அப்படின்னு பார்த்தோம்னா, அது நடத்துகிறது தான் எஸ்எஸ்சி நடத்துவாங்க. வேறஸ் குரூப் டி அப்படிங்கிறது இருக்கிறதுலே லோவர் மோஸ்ட்டு, லைக்வைஸ் டிரைவரு, வாட்ச்மேனு, சவுக்கிதாஸ் இந்த மாதிரி வந்து இதுக்கான ரெக்ரூட்மெண்ட்டை வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டாக அந்தந்த ஆஃபீஸஸ்லேயே பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் ஸ்டேட் சர்வீசஸ்னு தனியாக இருக்குது. இந்த ஸ்டேட் சர்வீசஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது நிறைய பேருக்கு தெரியும், அதாவது குரூப் ஒன், குரூப் ஒன் ஏ, குரூப் ஒன் பி, குரூப் ஒன் சி, அதுபோல் குரூப் டூ, குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் ஒன்று இருக்குது, இன்னொன்று குரூப் டூ நான் இன்டர்வியூ போஸ்ட் இருக்குது, அண்ட் சிமிலர்லி குரூப் ஃபோர் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டேட் சர்வீசஸ்னு நம்ம சொல்கிறது. இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, இந்த ஸ்டேட் சர்வீசஸ்னால் கேண்டிடேட்ஸ் ஆர் பீன் ரெக்ரூட்டட் பை த ஸ்டேட் அண்ட் தே ஒர்க் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இதுக்கான ரெக்ரூட்மெண்ட்டை யார் பண்ணுறா அப்படின்னா, அந்தந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனே அவங்களே பண்ணுவாங்க. ஸோ இப்போ இன் ஜென்ரலாக அப்போ வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 24 சர்வீசஸ்க்கு காமனாக நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாமை தான் நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த 24 சர்வீசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்த மூணு ஆல் இண்டியா சர்வீஸ் தட் இஸ் ஐஏஎஸ், ஐபிஎஸ், அதுபோக இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ப்ளஸ் இந்த சென்ட்ரல் சர்வீசஸில் இருக்கக்கூடிய குரூப் ஏ கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு 16 சர்வீசஸ். உதாரணத்துக்கு இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ். இந்தியன் ரெவன்யூ சர்வீஸில் ரெண்டு இருக்குது, இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் ஐடி, இன்னொன்று இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் சிசிஇ. இதுபோக இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ்,
அப்புறம் இந்தியன் ரயில்வே அக்கௌண்ட் சர்வீஸ், இந்தியன் ரயில்வே பர்சனல் சர்வீஸ், இந்தியன் ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ், அப்புறம் இந்தியன் ஆர்டினன்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ், இந்தியன் போஸ்டல் சர்வீஸ், அப்புறம் போஸ்டல் டெலிகாம் சர்வீஸ், இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 சர்வீசஸ் இருக்குது. இது போக ப்ளஸ் இந்த 16 ப்ளஸ் ஒரு இன்னொரு 5 சர்வீஸ் ஃப்ரம் குரூப் பி, அதாவது சென்ட்ரல் சர்வீஸில் இருக்கக்கூடிய குரூப் பி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு 5 சர்வீசஸ். லைக்வைஸ் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் ஹெட் குவார்டர் சர்வீஸு, டெல்லி அந்தமான் சிவில் சர்வீஸ், டெல்லி அந்தமான் போலீஸ் சர்வீஸ், பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ் அஸ் வெல் அஸ் பாண்டிச்சேரி போலீஸ் சர்வீஸ். ஸோ இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது மொத்தம் இந்த 24 சர்வீசஸ்க்காக நடத்தக்கூடிய ஒரு காமன் எக்ஸாமினேஷனை தான் நம்ம இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி, ஸோ 24 சர்வீசஸ்க்கு காமனாக கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன். ஸோ இதில் ஒரு சர்வீஸாக வர்றது தான் ஐஏஎஸ். ஏன்னா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஐஏஎஸ்க்கு தனி எக்ஸாம், ஐபிஎஸ்க்கு தனி எக்ஸாம், அப்புறம் ஏன்னா பிகாஸ் நிறைய என்கொயரிஸில் நாங்கள் அதை கேட்டிருக்கோம், ஐஆர்எஸ்க்கு தனி எக்ஸாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த 24 சர்வீசஸ்க்கு காமனாக நடத்தக்கூடிய எக்ஸாமினேஷன் தான் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இப்போ இதில் இந்த எக்ஸாமினேஷனில் இப்போ கேண்டிடேட் வாங்கக்கூடிய அவங்க வாங்கக்கூடிய ரேங்கை பொறுத்து, அவங்க வாங்கக்கூடிய மார்க்ஸை பொறுத்து அவங்களுக்கு என்ன சர்வீஸ் அலோகேட் ஆகணுமோ அந்த சர்வீஸ் தான் அலோகேட் ஆகும். நம்மளாக வந்து போய் டிமாண்ட் பண்ணி எனக்கு இந்த சர்வீஸ் தான் வேணும்னுலாம் கேட்க முடியாது. ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஐஏஎஸ்ஸோ இல்லை வந்து ஒரு இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸோ இந்த சர்வீஸ்க்கு நம்ம போனோம் அப்படின்னா திரும்ப இந்த எக்ஸாமினேஷனை எழுதணுங்கிற அவசியம் இல்லை. வேறு இப்போ நம்ம வந்து ஒரு ஐஆர்எஸ் வாங்கியிருக்கோம், இல்லை எனக்கு வந்து என்னுடைய டிசைரே வந்து ஐஏஎஸ் தான் அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து அந்த சர்வீஸில் இருந்துக்கிட்டே ட்ரெயினிங்கில் இருந்துக்கிட்டோ இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய ஆஃபீஸில் பவரில் இருந்துக்கிட்டே கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, திரும்ப நீங்கள் இந்த எக்ஸாம்ஸை உங்களுக்கு அட்டம்ப்ட் இருக்கிற வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஸோ இப்போ இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை நார்மலாக கண்டக்ட் பண்ணுறது யூபிஎஸ்சி, தட் இஸ் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். எவ்ரி இயர் இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். தோராயமாக பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்காக இந்த எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணுவாங்க. வித் இன் அ பீரியட் ஆஃப் அபவுட் 10 to 11 months இந்த டைம் லைனில் இந்த எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து எவ்ரி இயர் ஃபெப்ரவரி மந்தில், தட் இஸ் பர்டிகுலர்லி 3rd week ஆஃப் ஃபெப்ரவரியில் உங்களுக்கு வந்து இது ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இன் ஜென்ரலாக வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது அபவுட் 700 வேகன்சிஸ் பக்கம் வரும். மேக்சிமம் இட் வுட் கோ டு 1000. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த வருஷத்துக்கான வேகன்சியை பொறுத்து. இப்போ இதில் வந்து 24 சர்வீசஸ்க்கு எப்படி வேகன்சிஸ் இருக்குது? ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா 150 வேகன்சி வந்து ஐஏஎஸ்க்கும், 150 வேகன்சி ஐபிஎஸ்க்கும், இதே போல் ஐஆர்எஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ், அதாவது சென்ட்ரல் குரூப் ஏ சர்வீஸில் ஐஆர்எஸ் வருது இல்லையா, அதில் ஐஆர்எஸ் ஐடிக்கு ஒரு 150, அதே போல் ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ்க்கு இன்னொரு ஒரு 150. ஆக மொத்தம் மெஜாரிட்டி நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இந்த 3 சர்வீசஸ்க்கு மட்டுமே ஜென்ரேட் ஆகுது. ஸோ அப்போ 700 வேகன்சின்னு வச்சுக்கிட்டோனாலுமே கிட்டத்தட்ட 600 வேகன்சி இந்த 3 சர்வீசஸ்க்கே வந்துடுது. மீதி இருக்கிற சர்வீசஸ்க்கு கொஞ்சம் நெக்லிஜபிளாக இருக்கும், இல்லை 1 or 2 டிஜிட்ஸில் தான் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க, இந்த ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது 3 ஸ்டேஜில் நடத்துகிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷனுங்கிறது எவ்ரி இயர் ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 May லாஸ்ட் சண்டேலேயோ அல்லது ஜூன் 1st சண்டேலேயோ இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷனை தான் நாம் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நம்ம சொல்கிறது, கலோக்கியலாக ப்ரிலிம்ஸ் அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ மல்டிபிள் சாய்ஸ் அப்ஜெக்டிவ் க்வெஸ்சன் டைப்பு. இது வந்து நேஷ்னல் லெவலில் அக்ராஸ் செலக்டட் டிஸ்ட்ரிக்ட்ஸில் இந்த எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 18 மாவட்டங்களில் இந்த எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க. அதில் குறிப்பிட்டு சொன்னோம்னா மதுரையும் ஒரு முக்கியமான ஒரு மாவட்டம். இதில் வந்து 2 செஷன் இருக்கும். ஸோ ஒன்று மார்னிங் செஷன், இன்னொன்று ஆஃப்டர்நூன் செஷன்.
ஈச் செஷனுக்கு டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 hours, 2 மணி நேரம். இந்த எக்ஸாமினேஷனில் வந்து க்வெஷ்சன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்வெஷ்சன்ஸ் வில் பி ஆஸ்ட் பியூர்லி இன் இங்கிலீஷ். அந்த க்வெஷ்சனுக்கான டிரான்ஸ்லேஷன் ஹிந்தியில் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ இதில் வந்து ஒரு தமிழ் வழி கல்வியில் படித்த ஒரு மாணவர் வந்து இந்த எக்ஸாமினேஷனை, அப்புறம் ஒரு டவுட் வரும், அப்போ இந்த எக்ஸாமினேஷன் நான் தமிழ் எழுத முடியுமா அப்படின்னு. இல்லை, முடியாது. ஏன்னா பிகாஸ் இந்த எக்ஸாமுக்கு வந்து ஒரு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் தான் இந்த எக்ஸாமினேஷனை நம்ம வந்து அப்பியர் பண்ண முடியும். ஸோ அடுத்தது, இப்போ இந்த எக்ஸாமினேஷன் நான் சொன்னேன், அதாவது 2 செஷன், ஒன்று மார்னிங் செஷன், இன்னொன்று ஆஃப்டர்நூன் செஷன். ஸோ மார்னிங் செஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:30 ஸ்டார்ட் பண்ணி 11:30 வைண்ட் அப் பண்ணுவாங்க. ஸோ 2 hours டியூரேஷன். அந்த மார்னிங் செஷன் என்ன பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்கிறது, காமனாக அதை வந்து நம்ம ஜிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப்டர்நூன் செஷன் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 2:30 ஸ்டார்ட் பண்ணி 4:30 முடிப்பாங்க. ஸோ 2 hours. அந்த ஆஃப்டர்நூன் செஷன் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட், அதாவது காமனாக சிசாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மார்னிங் செஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது, ஜிஎஸ் அப்படிங்கிறது பொது அறிவு சார்ந்த ஒரு சப்ஜெக்ட். வேறஸ் இந்த ஆஃப்டர்நூன் சிசாட் அப்படிங்கிறது ஒவ்வொரு கேண்டிடேட்னுடைய லாஜிக்கல் கெப்பாசிட்டியை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பேப்பர். அதே போல் இங்கிலீஷ் நாலேஜை, பேசிக் நாலேஜ் தான், அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் கிடையாது, அவருடைய பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பேப்பர். ஸோ இந்த மார்னிங் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரில் மொத்தம் 100 questions இருக்கும். ஈச் க்வெஸ்சன் கேரிஸ் 2 marks. ஸோ டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா 200. அதே போல் இதில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு க்வெஸ்சனை நம்ம தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம வாங்கின கரெக்ட் மார்க்லேருந்து 1/3 மார்க்கை டிடெக்ட் பண்ணிடுவாங்க. இன்னும் எனக்கு புரியல அப்படின்னா இப்போ ஈஸியாக சொல்லலாம். உதாரணத்துக்கு 4 கேள்வி தான் நம்ம அட்டண்டே பண்ணியிருக்கோன்னு வச்சுக்குவோம். அந்த 4 கேள்வி அட்டன் பண்ணதில் 1 கேள்விக்கான பதில் மட்டும் கரெக்டு, மீனி 3 கேள்விக்கு நம்ம கொடுத்த பதில் தப்பு அப்படின்னா இப்போ நம்ம வாங்கின மார்க்கு 0. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் ஆஃப்டர்நூன் சிசாட் பேப்பரில் எடுத்துக்கிட்டோம்னா டோட்டலாக 80 questions இருக்கும். ஈச் க்வெஸ்சன் கேரிஸ் 2.5 marks. ஸோ டோட்டல் 200 marks. இதுலேயுமே நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கட் ஆஃப் எப்படி சார் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வரும். இதில் வந்து எப்படி குமுலேட்டிவ் கட் ஆஃபா, 2 பேப்பருக்கும் தனித்தனியாக வாங்கணுமா, இல்லை 2 பேப்பருக்கு சேர்த்து டோட்டல் மார்க் போட்டு கட் ஆஃபா அப்படின்மா, அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதாவது அந்த மாதிரி கிடையாது. 2015 இந்த சிசாட் அப்படிங்கிற இந்த பேப்பரை என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு குவாலிஃபையிங் லெவல் பேப்பராக கொண்டு வந்தாங்க. குவாலிஃபையிங் லெவல்னால் என்ன அப்படின்னா, இந்த சிசாட் பேப்பரில் மொத்த மதிப்பெண்ணில் ஒரு குறைந்த மதிப்பெண் எடுத்து நம்ம பாஸ் ஆகணும். அப்போ அவங்க என்ன ரூல் வச்சுருக்காங்க அப்படின்னா, 33% சிசாட்டில் மொத்த மதிப்பெண்ணில் 33% மார்க் எடுத்து ஒரு கேண்டிடேட் பாஸ் ஆகிட்டாருனா தான் அவருடைய ஜிஎஸ் பேப்பரை திருத்துவாங்க. அப்போ 33% எவ்வளவு, 66 marks. அப்போ சிசாட்டில் 200க்கு 66 marks எடுத்து பாஸ் ஆனோம்னா தான் நம்மளுடைய ஜிஎஸ் பேப்பரை இவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த கட் ஆஃப்ங்கிறது எந்த இடத்துல வந்து டிசைட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மார்னிங் எழுதக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜிஎஸ் பேப்பரில் தான். ஸோ இப்போ ஜிஎஸ் பேப்பரில் கட் ஆஃப்னுடைய ட்ரெண்டு எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக ட்ரெண்டு அப்படிங்கிறது 98 marksலேருந்து ஒரு 108 marksுக்குள்ளே ஃப்ளக்சுவேட் ஆகும் இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது. ஸோ டோட்டல் 200 marksுக்கு 98 marksலேருந்து ஒரு 108 marksுக்குள்ள, நான் இப்போ சொல்கிறது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு, ஓகேங்களா. இப்போ க்வெஸ்சன் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இப்போ கட் ஆஃப் வந்து ஒரு 98 அந்த ரேஞ்சுக்கு போகும். க்வெஸ்சன் ஓரளவுக்கு மாடரேட்டாகவோ அல்லது ஈஸியாகவோ இருக்குது அப்படின்னா அது ஒரு 108 பக்கம் வரும். அப்போ இந்த கட் ஆஃபுக்கு நான் வந்து எவ்வளவு, நான் எப்படி நான் வந்து ப்ரிப்பேர் ஆகிறது அப்படின்னா, வெரி சிம்பிள், 80-20 rule. இப்போ 100 கேள்வி இருக்குது அப்படின்னா இந்த 100 கேள்வியும் நம்ம வந்து அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஒரு காமன் சைக்காலஜி தான், என்றைக்குமே வந்து ஒரு 100 questions கொடுக்குறாங்க அப்படின்னா 100 questionsும் ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க. ஒரு 50 questions வந்து எல்லாரும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 20 questions அப்படிங்கிறது யாராலையுமே ஆன்சர் பண்ண முடியாததான் இருக்கும்.
ஸோ அதனால தான் இந்த 80-20 ரூல். அப்போ 100 கேள்வியில் ஒரு கேண்டிடேட் குறைஞ்சது 80 கேள்வி அட்டன் பண்ணணும். அந்த 80 கேள்வியில் 60 கேள்வி கரெக்டாக இருக்கணும், 20 கேள்வி தவறுதலாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்போ நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ 60 கரெக்டு அப்படின்னா 60 × 2 = 120. நெகட்டிவ் 20 கொஷின்ஸ் தப்பு அப்படின்னா அப்போ நெகட்டிவ் 1/3 ஆஃப் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா 2/3 விச் இஸ் நத்திங் பட் 0.6. அப்போ 20 × −0.6 இஸ் ஈக்குவல் டு −12. ஸோ 120 + −12 அப்படின்னு போட்டோம்னா நம்மளுடைய நெட் மார்க் வந்து 108 பக்கம் வரும், விச் வில் பி இன் அ சேஃபர் சைடு. அப்போ கான்ஃபிடெண்ட்டாக நம்ம சொல்லலாம், உறுதியாக சொல்லலாம் நம்ம கிளியர் ஆகும் அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது நார்மலாக விதின் அபவுட் ஒரு 1 மந்த் டைமுக்குள்ளே ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்போதும் கூட வெறும் தோஸ் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி கிளியர்ட் அவங்களுடைய ரோல் நம்பர் மட்டும்தான் அதில் ஹைலைட் ஆகும். எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னு டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் மியர்லி அ ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான், ஒரு மாஸ் க்ரௌடை ஃபில்டர் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு எக்ஸாம். ஸோ அதனால் இதில் வாங்கக்கூடிய மார்க்கு இஸ் நாட் கவுண்டட் ஃபார் யுவர் ஃபைனல் மெரிட். இதில் நீங்கள் வாங்குகிற மார்க்குக்கோ, நீங்கள் ஐஏஎஸ் ஆவீங்களா ஐபிஎஸ் ஆவீங்களா அதுக்கோ எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. இட்ஸ் மியர்லி அ ஒரு ஃபில்டரிங் எக்ஸாமினேஷன் அல்லது ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு. இப்போ இன் ஜென்ரலாக இப்போ ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயினுக்கு எத்தனை பேர் ஃபில்டர் பண்ணுவாங்க அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி வரும். அது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே ஒரு ரூல் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா நார்மலி இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். இன் ஜென்ரல் பார்த்தீங்க அப்படின்னா 12 to 15 ஃபோல்ட் ஆஃப் த வேகன்சி. இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்குவோம், 1000 வேகன்சி இருக்குதுன்னு வைங்க, ஓகேவா? அப்போ 15 ஃபோல்ட் ஆஃப் வேகன்சி அப்படின்னா ஒன்றும் இல்லை, 15 × 1000 விச் இஸ் நத்திங் பட் 15,000. அப்போ நேஷ்னல் லெவலில் ப்ரிலிமினரி எக்ஸாம் ஒரு 200,000 பேர் எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த 200,000 பேர்லேருந்து 15,000 பேரை மட்டும்தான் மெயினுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த அடுத்த ஸ்டேஜ், அதாவது இந்த மெயின் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் செகண்ட் ஸ்டேஜ். இந்த மெயின் எக்ஸாம் அப்படிங்கிறது நார்மலாக எவ்ரி இயர், தட் இஸ் ஜூனில் ப்ரிலிம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா செப்டம்பர் மிட் வீக்கில் இந்த மெயின் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ப்ரிலிமினரிக்கான ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா, ஸோ ரிசல்ட் வந்த உடனே யூபிஎஸ்சி வந்து தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பாங்க, அதான் வந்து டாஃப் அப்படின்னு சொல்கிறது, அதாவது டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் யாருக்கு அப்படின்னா ஒன்லி ப்ரிலிம்ஸ் கிளியரான கேண்டிடேட்டுக்கு. ஸோ அந்த ப்ரிலிம்ஸ் கிளியரான அந்த கேண்டிடேட் கண்டிப்பாக இந்த டாஃபை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணால் தான் மெயின் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஹால் டிக்கெட் அவங்களுக்கு வரும். ஸோ அந்த டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது இதில் நிறைய பர்டிகுலர்ஸ், ஸோ அது பேர்லேயே இருக்குது, டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ கேண்டிடேட்னுடைய டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுவாங்க, அண்ட் திஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் வில் பி கேரிட் டில் யுவர் போஸ்டிங். ஓகே, ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் சில பர்டிகுலர்ஸ் இருக்குது, அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு சும்மா ஜென்ரலாக இப்போதைக்கு அஸ் அ பிகினருக்கு ஒரு 4 பர்டிகுலர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்பர் 1, சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஏன்னா இந்த மெயின் எக்ஸாம் அப்படிங்கிற இந்த எக்ஸாம் வந்து ஸ்டேட் கேபிட்டல்ஸில் மட்டும்தான் நடத்துவாங்க. நெக்ஸ்ட்டு, யுவர் ஆன்சரிங் லாங்குவேஜ் டு த க்வெஸ்சன்ஸ் ஆஸ்க்ட், அதாவது அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் உங்கள் பதிலை எந்த மொழியில் நீங்கள் கொடுப்பீங்க. ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா மெயின் எக்ஸாம்லேயும் சரி, ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது, மெயின் எக்ஸாமை நான் தமிழில் எழுத முடியுமா, இன்டர்வியூவை நான் தமிழில் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த விளக்கம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஆன்சரிங் லாங்குவேஜ் வந்து நீங்கள் வந்து தமிழ்னு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வைங்க, மெயின்லேயும் சரி இன்டர்வியூலையும் சரி க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் தான் இருக்கும். எந்த இடத்துலையுமே க்வெஸ்சன்ஸை வந்து உங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜஸில் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ க்வெஸ்சன்ஸ் வந்து இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான டிரான்ஸ்லேஷன் ஹிந்தியில் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் தமிழ்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க கேட்கக்கூடிய கேள்வியை இங்கிலீஷில் தான் கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் புரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு விடையை நீங்கள் தமிழில் எழுதலாம். இதே மாதிரி தான் இன்டர்வியூ, இன்டர்வியூலையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தமிழில் இன்டர்வியூ கொடுக்குறீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னாலும்
நீங்கள் இன்டர்வியூ போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பேனல் மெம்பர்ஸ் வந்து உங்கள்கிட்ட கொஷின்ஸை வந்து இங்கிலீஷில் தான் உங்கள்கிட்ட கொஷின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் அவங்க கேட்கக்கூடிய அந்த கொஷின்ஸை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் ஆன்சரை நீங்கள் தமிழில் சொல்லலாம். அப்படி சொல்லும் பொழுது ஒரு டிரான்ஸ்லேட்டர் உங்களுடைய ஆன்சரை இங்கிலீஷுக்கு அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவார். அடுத்த பர்டிகுலர் டாஃபில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ், அதாவது விருப்ப பாடம். இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியலுங்க. அதாவது ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன், இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் தான் ஒரு புஷிங் ஃபேக்டரு. ஒரு கேண்டிடேட்டை சர்வீஸ் வாங்க வைக்கிறது ஆப்ஷனல் சப்ஜெக்ட் தான். இது என்னுடைய பார்வை. இதை பற்றி ஒரு தனிப்பதிவு உங்களுக்கு செப்பரேட்டாக கிடைக்கும், அதில் உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டை பற்றி நான் பேசுகிறேன். அடுத்தது சர்வீஸ் ப்ரிஃபரன்ஸ் அஸ் வெல் அஸ் கேடர் ப்ரிஃபரன்ஸ். நான் முன்னாடியே சொன்னேன், சர்வீஸ் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த 24 சர்வீசஸ் மட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஒரு விஷயம் மறந்துட்டேன், இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு மட்டும் மெயின் இன்டர்வியூ தனியாக நடக்கும். ஸோ அது வந்து இதோடு வராது. ஓகே, ஸோ இப்போ இந்த 23 சர்வீசஸ் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. எனக்கு ஐஏஎஸ் தான் முதல் விருப்பம், ஐபிஎஸ் தான் ரெண்டாவது, ஃபாரின் சர்வீஸ் மூணாவது, ஐஆர்எஸ் நாலாவது அப்படின்னு உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. அஸ் வெல் அஸ் கேடர் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா ஸ்டேட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ இப்போ இதில் மொத்தம் எத்தனை, 24 ஸ்டேட் கேடர்ஸ் இருக்குது, விச் இன்க்ளூட்ஸ் 3 ஜாயின்ட் கேடர்ஸ். ஸோ இந்த 24 ஸ்டேட் கேடர்ஸும் உங்கள் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, ஃபைனல் உங்களுடைய ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்ஸ் வந்து இட் வில் பி சப்மிட்டட் டு டிஓபிடி, தட் இஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங். ஸோ அவங்க ஒரு கம்ப்யூட்டேஷன் மூலமாக உங்களுக்கு நீங்கள் வாங்கின மார்க்குக்கு என்ன சர்வீஸ், வேகன்சியை பொறுத்து, ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வேகன்சியை பொறுத்து உங்களுக்கு என்ன சர்வீஸ், எந்த ஸ்டேட்டு அப்படிங்கிறத டிஓபிடி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த டாஃப் பற்றி. ஸோ இப்போ மெயின் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ கம்ப்ளீட்லி அ டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன், முழுக்க முழுக்க கையில் எழுதுறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம் மெயின் எக்ஸாமை. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 9 பேப்பர்ஸ் இருக்கும், 9 பேப்பர்ஸ். ஈச் பேப்பருக்கு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 hours. இதில் ஃபஸ்ட்டு 2 பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குவாலிஃபைங் லெவல் பேப்பர்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா லாங்குவேஜ் பேப்பர், ஒன்று இங்கிலீஷ் லாங்குவேஜ், இன்னொன்று ரீஜனல் லாங்குவேஜ். ஸோ 22 ரீஜனல் லாங்குவேஜ்லேருந்து ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணணும், இன்னொன்று இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ்னோடனே நிறைய பேர் ஒரு பேனிக் ஆகிடுறாங்க, இதுக்கு வந்து சிலபஸ் இருக்கா சார், இப்போ நான் தமிழ்னு எடுத்தேன்னா அதுக்கு வந்து நிறையா படிக்கணுமா, நிறைய ஏதாவது இலக்கணம் அந்த மாதிரி செய்யுள் மாதிரி நிறைய போகணுமான்னு. இல்லை, இது வந்து குவாலிஃபைங் லெவல் தான். என்ன அப்படின்னா ஒரு கேண்டிடேட்டுக்கிட்ட லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பேப்பருங்க. ஸோ இது ரெண்டு, இந்த ரெண்டு பேப்பருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் சிலபஸ்லாம் எதுவும் கிடையாது, ரெண்டு பேப்பருக்கும் ஒரு காமன் பேட்டர்ன் அவ்வளோதான். ஸோ டோட்டல் மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா காமன் பேட்டர்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக் கொடுத்து எஸ்ஏ எழுத சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் ரைட்டிங் இருக்கும், அப்புறம் ஒரு ப்ரிசைஸ் ரைட்டிங் இருக்கும். ப்ரிசைஸ் ரைட்டிங்னா சுருக்கி எழுதுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழில் வந்து உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் பேசேஜ் கொடுத்து அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு காமன் பேட்டர்ன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈச் பேப்பருக்கு 300 மார்க்குங்க. அதே போல் நான் முன்னாடியே சொன்னேன் இது ஒரு குவாலிஃபைங் லெவல்னு. அப்படின்னா என்ன அப்படின்னா கண்டிப்பாக அந்த மெயின்ஸ் எழுதுகிற அந்த கேண்டிடேட் வந்து ரெண்டு பேப்பர்லேயும் ஒரு மினிமம் மார்க் எடுத்து பாஸ் ஆகும். எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25% ஆஃப் டோட்டல் மார்க். ஸோ அப்போ 300 மார்க்குக்கு 75 மார்க் எடுத்து ரெண்டு பேப்பர்லேயும், தனித்தனியாக சொல்கிறேன், ரெண்டு பேப்பர்லேயும் தனித்தனியாக 75 மார்க் எடுத்து பாஸ் ஆகும். அப்படி பாஸ் ஆனால் தான் மீதி இருக்கிற 7 பேப்பரை திருத்துவாங்க. இந்த ரெண்டு பேப்பரில் ஏதாவது ஒரு பேப்பரில் மார்க்கு அந்த மினிமம் மார்க் வராமல் நீங்கள் மித்த 7 பேப்பரை என்ன தான் உருட்டி உருட்டி எழுதியிருந்தாலும் யூ வில் நாட் கெட் கிளியர்ட் இன் மெயின். ஸோ இப்போ இந்த லாங்குவேஜ் பேப்பர் பார்த்தோம். இப்போ அதே மாதிரி, ஸோ அதே மாதிரி வந்து நம்ம அடுத்து இருக்கக்கூடிய இந்த 7 பேப்பரை 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஸோ 5 பேப்பர்ஸ் வந்து காமன் பேப்பர் டு ஆல். ஸோ அந்த 5 பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வர்றது ஜென்ரல் எஸ்ஏ பேப்பர், 250 மார்க்ஸ். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர், அதாவது நம்ம ப்ரிலிமில் பார்த்தோம் இல்லையா ஜிஎஸ், அதுவே இங்கே வந்து 4 பேப்பராக பிரிச்சிருப்பாங்க. ஸோ GS1, GS2, GS3 அஸ் வெல் அஸ் GS4. ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் வந்து சொசைட்டி, ஜென்ரலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த செகண்ட் பேப்பர் ஜிஎஸ் செகண்ட் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டி,
கவர்னன்ஸ், அப்புறம் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், அதுக்கப்புறம் சோஷியல் இன்ஜஸ்டிஸ், அதோடு சேர்த்து வெல்ஃபேர் ஸ்கீம் அண்ட் பாலிசிஸ் அது வரும். அண்ட் ஜிஎஸ் பேப்பர் த்ரீயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தட் இஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி அஸ் வெல் அஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். வேறஸ் பேப்பர் ஜேஎஸ் ஃபோர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எத்திக்ஸ், இன்டிகிரிட்டி அண்ட் ஆட்டிடியூட் இது மூணும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பேப்பராக வரும். ஸோ இந்த ஃபைவ் பேப்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேப்பருக்கு 250 மார்க்கு. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 1250 மார்க்ஸ். இதில் வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் செட்டப்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 20 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. ஈச் கொஷின் கேரிஸ் 12.5 மார்க்ஸ். ஸோ 250. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கேட்டகரி விச் இஸ் நத்திங் பட் ஆப்ஷனல் சப்ஜெக்ட். இப்போ கூட நிறைய பேருக்கு டவுட் இருக்குது சார் ரெண்டு சப்ஜெக்டான்னு. அப்படிலாம் கிடையாது, ஒரே சப்ஜெக்ட் தான், ஒரே ஆப்ஷனல் சப்ஜெக்ட் தான், பட் அதில் ரெண்டு பேப்பர் இருக்கும். உதாரணத்துக்கு மேக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மேக்ஸ் பேப்பர் ஒன், பேப்பர் டூ. ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டோம் ஹிஸ்ட்ரி பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ. ஸோ இதுலேயுமே ஈச் பேப்பர் கேரிஸ் 250 மார்க்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் செட்டப்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 கொஷின்ஸ் கொடுப்பாங்க, ரெண்டு செக்ஷனாக பிரித்து. செக்ஷன் ஏல 4 கொஷின், செக்ஷன் பியில் இன்னொரு 4 கொஷின். இதில் ஒரு ரூல் இருக்குது, செக்ஷன் ஏல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஷனும் செக்ஷன் பியில் இருக்கக்கூடிய 5th கொஷனும் இஸ் அ கம்பல்சரி கொஷின். ஓகே, ஸோ இதை தவிர்த்துட்டு நீங்கள் ஒரு 3 கொஷின்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஈச் கொஷனுக்கு இதில் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 50 மார்க்ஸு. அதை வந்து உங்களுக்கு சப்டிவிஷன்ஸாக பிரிப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு கொஷின் 50 மார்க் அப்படின்னா 1A, 1B, 1C, 1D அப்படின்னு போட்டு அதில் உங்களுக்கு 10 மார்க், 20 மார்க் அந்த மாதிரி கொஷின்ஸ் வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஆப்ஷனல் பார்த்தீங்க அப்படின்னா 250. ஸோ டோட்டல் 500 மார்க்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த மெயினில் 9 பேப்பர்ஸில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு லாங்குவேஜ் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு குவாலிஃபைங் லெவல் பேப்பர் தான். ஸோ அதனால் த மார்க்ஸ் விச் யூ செக்யூர் இந்த லாங்குவேஜ் பேப்பர், ஸோ அந்த மொழி பாடத்தில் நம்ம வாங்கக்கூடிய மார்க்கை கணக்கில் சேர்த்துக்க மாட்டாங்க. இந்த ரிமைனிங் 7 பேப்பர்ஸ் மட்டும்தான் கணக்கில் சேர்த்துக்குவாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 1750 மார்க்கு, 1750 மார்க்ஸ் 7 பேப்பர்ஸ். ஸோ அந்த 1750 கட் ஆஃப் ட்ரெண்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த கட் ஆஃப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நான் ஜென்ரல் கேட்டகரி பொறுத்து நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் ஃப்ளக்சுவேட் பிட்வீன் 780 810 வரைக்கும் அது ஃப்ளக்சுவேட் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம ஓபிசி அவங்க கேட்டகரிக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிலிருந்து ஒரு 40 மார்க்ஸ் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். அந்த ரேஞ்சிலிருந்து 40 மார்க் நம்ம குறைச்சிக்கலாம். இப்போ 780 அப்படின்னா அப்போ ஓபிசிக்கு வந்து ஒரு 740 அப்படின்ருக்கும். அதே போல் ஃபார் ரிசர்வ்டு கேட்டகரிஸ்க்கு ஒரு 60 மார்க்ஸ், ஜென்ரல் கேட்டகரியிலேருந்து ஒரு 60 மார்க்ஸை வந்து நம்ம குறைக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு கட் ஆஃப் மார்க். ஸோ ஒன்ஸ் இந்த மெயின் முடிஞ்சதுக்கப்புறம் இதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து ப்ராபப்ளி டிசம்பரில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ வந்து நம்ம மெயின் கிளியர் ஆகிட்டோமா இல்லைங்கிறது டிசம்பரில் தெரியும். ஸோ அடுத்த நியூ இயர் நமக்கு ஒரு சந்தோஷமான நியூ இயராக இல்லை சோகமான நியூ இயராங்கிறது அந்த மெயின் ரிசல்ட் தான் நிறைய கேண்டிடேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணோம். இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கிளியரான கேண்டிடேட்ஸினுடைய ரோல் நம்பர் மட்டும்தான் ஃபர்னிஷ் ஆகணும்லையே, எவ்வளவு மார்க்ஸ் வாங்கியிருக்காங்கலாம் டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. வேறஸ் ஃபெயிலான கேண்டிடேட்ஸினுடைய மார்க்ஸ் மட்டும்தான் டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ கிளியரான கேண்டிடேட்ஸினுடைய மார்க் டிஸ்க்ளோஸ் ஆகாது. ஸோ ஒன்ஸ் இந்த ரிசல்ட்டு கிளியர் ஆனதுக்கப்புறம் த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் தான் பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு, பேட் ஆர் நத்திங் பட் காமனாக சொல்கிறது இன்டர்வியூ. ஸோ இது இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபெப்ரவரியில் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஏப்ரலில் உங்களுக்கு முடியும். ஸோ இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டெல்லியில் அவங்களுடைய அஃபீஷியல் பில்டிங்கில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க, தோலப்பூர் ஹவுஸ், ஷாஜகான் ரோட், நியூ டெல்லி. ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 12 பேர் பக்கம் இன்டர்வியூ பண்ணுவாங்க. மார்னிங் ஸ்லாட்டில் ஒரு 6 மெம்பர்ஸ் அண்ட் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் 6. இட் டிபெண்ட்ஸ், மினிமம் 12, இட் டிபெண்ட்ஸ் பேனல் நம்பர்ஸை பொறுத்து. 6 பேருக்கும் ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸாக டிஃப்ரெண்ட் பேனல்ஸில் இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு பேனலுக்கு எதர் யூபிஎஸ்சி சேர்பர்சனோ அல்லது யூபிஎஸ்சி மெம்பரோ அவர் தான் அந்த பேனலுக்கு சேர்பர்சனாக இருப்பார். அதர் மெம்பர்ஸ் வந்து ஒரு எமினன்ட் பர்சனாலிட்டிஸாக இருப்பாங்க. க்வெஷ்சன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பயோடேட்டாவிலேருந்து அதை ரிலேட் பண்ணி க்வெஷ்சன்ஸ் வரும். அதே போல்
கரண்ட் இஷ்யூஸ் ரிலேட் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. எந்த ஒரு இடத்துலையும் நம்மளுடைய ரீஜனல் ஐடென்டிட்டியை எக்ஸ்போஸ் பண்ணாமல் ஒரு இந்தியன் பெர்ஸ்பெக்டிவில் அந்த தாட் ப்ராசஸில் நம்ம ஆன்சர் பண்ணணும். அதுதான் இங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதே போல் நம்ம ஹானஸ்டி எல்லாமே செக் பண்ணுவாங்க. அதே போல் நம்மளுடைய ஆட்டிடியூட், நம்ம மெச்சூரிட்டி, நம்ம பர்சனாலிட்டி, நம்ம கேரக்டர், இதை தான் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்களுடைய சப்ஜெக்டிவ் டெப்த் நாலேஜை பார்க்க மாட்டாங்க. ஸோ இன்டர்வியூ மார்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா 275. ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மெயின் சொன்னேன், இப்போ ப்ரிலிமினரியிலேருந்து 12 folds ஆஃப் த வேகன்சி மெயின், 12 to 15 folds அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. இதே மாதிரி இப்போ மெயின்லேருந்து எத்தனை ஃபோல்டு இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 folds ஆஃப் த வேகன்சி நார்மலாக, வெரி சிம்பிள், ஒரு போஸ்ட்டுக்கு 3 பேர் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. ஸோ இன்டர்வியூ மார்க்ஸ் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 275 marks இருக்கும். இந்த 275ல் அந்த ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா பிகாஸ் இன்டர்வியூங்கிறது லாஸ்ட் ஸ்டேஜுங்கிறதுனால வரக்கூடிய எல்லா கேண்டிடேட்ஸும் ஹைலி காம்படிட்டிவாக தான் இருப்பாங்க. ஸோ யாருமே வந்து ரொம்ப லெத்தார்ஜிக்காவோ இல்லை எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமலாம் வரமாட்டாங்க. ஸோ தே வில் பி ஹைலி காம்படிட்டிவ். ஸோ அப்படிங்கிறபோது பார்த்தீங்க அப்படின்னா மார்க் ரேஞ்ச் வந்து இட் வில் கோ, தட் இஸ் ஒரு 160-180 ஒரு 210 இதுக்குள்ளே தான் நிறைய பேருடைய மார்க்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து யூபிஎஸ்சியினோட இன்டர்வியூ ப்ராசஸ். ஸோ ஒன்ஸ் அந்த லாஸ்ட் டே இன்டர்வியூ முடியுது இல்லையா, முடிஞ்சு அடுத்த நாளே மேக்ஸிமம் அடுத்த நாளே இமீடியட்டாக ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை பொறுத்து நம்ம வாங்கியிருக்கிற ரேங்க் பொறுத்து நம்ம என்ன சர்வீஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கெஸ் நமக்கு நம்ம எடுத்துடலாம். தட் இஸ் லபாஸ்னா போகிறதுக்கு அந்த டயத்துலேயே. பட் என்ன கேடர் அப்படிங்கிறது நமக்கு டிஓபிடி அவங்க அதை கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனுடைய இந்த மொத்த ப்ராசஸ். இப்போ இதில் லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னா நான் எத்தனை தடவை இந்த எக்ஸாம் எழுதலாம், எத்தனை வயசு வரைக்கும் எழுதலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ இது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் குவாலிஃபிகேஷனே என்ன அப்படின்னா 21 years old, கிராஜுவேஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், அல்லது ஃபைனல் இயர் கிராஜுவேஷனில் இருக்கிறவங்களும் இதில் அப்ளை பண்ணலாம். இதுதான் பேசிக்கு. ஏஜ் கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இதில் கம்யூனல் கேட்டகரி வைஸாக நம்ம பிரிக்கலாம். எப்படின்னு பார்த்தோம்னா யூபி, தட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய ரிசர்வேஷன் பாலிசி பிரகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 5 categories வருங்க. ஃபஸ்ட்டு வர்றது ஜென்ரல் கேட்டகரி, நெக்ஸ்ட்டு வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அடுத்தது பார்த்திங்கன்னா ஓபிசி நான் கிரீமி லேயர், அதுக்கப்புறம் எஸ்சி, அதுக்கப்புறம் எஸ்டி. ஸோ 5 categories. இப்போ இதில் ஜென்ரல் கேண்டிடேட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 21 years 32 years வரைக்கும் அவங்க அப்பியர் ஆகலாம். இந்த ஏஜில் 6 times அவங்க வந்து அப்பியர் ஆகலாம். அண்ட் சிமிலர்லி த சேம் திங் ரூல் அப்ளைஸ் ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். வேறஸ் ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ ஓபிசி நான் கிரீமி அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன், ஓபிசி இப்போ நம்ம தமிழ்நாடு நம்ம இதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பேக்வேர்டு கிளாஸுங்கிறது நிறைய, இப்போ 2 sections இருக்குது, ஒன்று பேக்வேர்டு ஜென்ரலி, இன்னொன்று பேக்வேர்டு முஸ்லீமு, அதுக்கப்புறம் அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பேக்வேர்டு டிஎன்சி. பட் இப்போ ரெண்டுமே நம்ம வந்து கிளப் பண்ணிட்டோம். வேறு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி அப்படின்னு நம்ம மீன் பண்ணுறது. இப்போ இந்த ஓபிசிலையுமே எக்கனாமிக் க்ரைட்டீரியா வச்சு ஒரு ஸ்லாப் வச்சுருப்பாங்க. ஸோ 8 lakhs per annum அப்படிங்கிற ஒரு ஸ்லாபு. இப்போ 8 lakhs per annumக்கு மேலே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஓபிசி ரிசர்வேஷனை நம்ம கிளைம் பண்ண முடியாது. 8 lakhs per annumக்கு கீழே இருக்கும் பொழுது தான் நம்ம அந்த ஓபிசி ரிசர்வேஷனை நம்ம கிளைம் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் நான் கிரீமி லேயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 21 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆகலாம். 9 times அவங்க வந்து அப்பியர் ஆகலாம். வேற ரிசர்வ் கேட்டகரி எஸ்சி எஸ்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 21 to 37 வரைக்கும் அப்பியர் ஆகலாம். இவங்களுக்கு அட்டம்ப்ட் லிமிட் கிடையாது. ஸோ இதுதான் வந்து விஷயம். இப்போ இந்த அட்டம்ப்ட்டுங்கிறது நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் இந்த எக்ஸாமுக்கு வந்து இப்போ அப்ளை பண்ணுறேன், அப்ளை பண்ணி ஹால் டிக்கெட் வாங்கிட்டேன், ஆனால் போய் எக்ஸாம் எழுதலை அப்படின்னா இது அட்டம்ப்ட் கிடையாது. இப்போ நான் போய் அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமில் ஏதாவது ஒரு செஷனில் அவங்க உள்ளே உட்காந்து அட்டண்டன்ஸில் நான் சைன் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுதான் அட்டம்ப்ட். ஸோ அப்போ அந்த ப்ரிலிமினரி உதாரணத்துக்கு இப்போ 2020 ஒரு கெஸ் வச்சுக்குவோம், இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்குதுன்னு வச்சுக்குவோம். நான் இந்த வருஷம் நான் அதை அப்ளை பண்ணி நான் இப்போ அப்பியர் ஆகிறேன்,
ஆனால் ப்ரிலிமினரி பாஸ் ஆகலை. ஸோ என்னுடைய ஃபஸ்ட் அட்டம் போயிடுச்சு. ஸோ திரும்ப அடுத்த வருஷம் 2021 வெயிட் பண்ணி அப்ளை பண்ணி ப்ரிலிமினரி எழுதுகிறேன், கிளியர் ஆயிடுறேன், ஆனால் மெயின் வந்து ஃபெயில் ஆயிடுறேன். ஸோ 2021 என்னுடைய செகண்ட் அட்டம் போயிடுச்சு. திரும்ப 2022 அப்ளை பண்ணுறேன், ப்ரிலிம்ஸ் எழுதுகிறேன், கிளியர் ஆகிறேன், மெயின் வரேன், கிளியர் ஆகிறேன், இன்டர்வியூவும் போயிட்டேன், ஆனால் ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டில் நான் வரல. ஸோ விச் மீன்ஸ் எனக்கு சர்வீஸ் கிடைக்கல. ஸோ இப்போ என்னுடைய தேர்ட் அட்டம்ப்ட் அதுவும் போயிடுச்சு. ஸோ அடுத்து திரும்ப 2023 அப்ளை பண்ணுறேன், ப்ரிலிம் எழுதி கிளியர் ஆகிறேன், மெயின் எழுதி கிளியர் ஆகிறேன், இன்டர்வியூவும் போகிறேன், ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டில் இப்போ என்னுடைய நேம் இருக்குது. இப்போ நான் வாங்கின அந்த ரேங்க்குக்கு என்ன சர்வீஸோ அந்த சர்வீஸ். ஸோ இன் மை ஃபோர்த் அட்டம்ப்ட் ஐ எம் கெட்டிங் மை சர்வீஸ். ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், ஸ்டேஜில் எந்த இடத்துல நம்ம லேப்ஸ் ஆனாலும் திரும்ப ஃபர்ஸ்டில் இருந்தால் ஆரம்பிக்கணும். ஸோ எல்லாருக்கும் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ராசஸை பற்றி ஒரு கம்ப்ளீட் ஒரு பிக்சர் கிடச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது மாதிரி மேலும் மேலும் நிறைய வீடியோஸ் ரிகார்டிங் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பற்றி அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் கமெண்ட்ஸில் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது, இது போக இன்னும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ரைஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.